ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஒரு சானெட். எட்மண்ட் ஸ்பென்சர் கிட்டத்தட்ட 89 சானெட்ஸ் எழுதியிருக்கிறார். ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து அதிகமான சானெட்ஸ் எழுதினவர் எட்மண்ட் ஸ்பென்சர். 89 சானெட்ஸ் எழுதியிருக்கிறார். அந்த சானெட்ஸுக்கு அமோரெட்டி என்று பெயர். AMORETTI அமோரெட்டி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சர் சானெட்ஸ். இந்த அமோரெட்டியில் இப்போ நாம் பார்க்க போகிறது சானெட் 75. 89 சானெட்ஸ் நம்ம பார்க்க போகிறது 75 சானெட். சானெட் 75 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சானெட்ஸ் எதை பற்றியது? இவருடைய சானெட்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல் லவ் சானெட்ஸ் ஆன் ஹிஸ் பிலவட் பாயில், எலிசபெத் பாயில், BOYLE என்ற எலிசபெத் பாயில் என்கின்ற பெண்ணின் மீது இவள் கொண்ட காதலை சானெட்ஸாக அமோரெட்டி என்று எழுதியிருக்கிறார். ஆக்சுவலாக எட்மண்ட் ஸ்பென்சருக்கு ஹி காட் மேரீடு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு 1579 அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. ஆனால் எப்போ இறந்து போனாங்கங்கிற டீட்டெயில் எதுவும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல, ஆனால் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எட்மண்ட் ஸ்பென்சர் லவ்ட் எலிசபெத் பாயில் அண்ட் ஹீ மேரீடு ஹர் ஆன் 1594. ஸோ 79 ஃபர்ஸ்ட் மேரேஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து தான் இந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஆஃப்டர் லவ்விங் ஹர், முதல் மனைவி எப்போ இறந்தாங்கன்னு தெரியல. இந்த எலிசபெத் பாயில் மேலே இருக்கின்ற அந்த லவ்ல எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த அமோரெட்டி. இது சானெட் 75. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இந்த சானெட்டை 3 குவாட்ரைன்ஸ், சானெட்னா 14 வரி தெரியும், 3 குவாட்ரைன்ஸாக பிரிச்சிருப்பாங்க, 4 வரியா, கடைசியில் ஒரு கப்ளே. இந்த சானெட்டுடைய ரைம் ஸ்கீம் ஏபி ஏபி. முதல் வரியும் 3 வரியும் 2 வரியும் 4 வரியும் ஒரே மாதிரியாக ரைம் பண்ணும். அதனால தான் ஏபி, அப்புறம் மறுபடியும் ஏபி, 1, 3, 2, 4 ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் பேராகிராஃபில், அதே மாதிரி தான் தேர்ட் பேராகிராஃபில், ஏபி ஏபி ஏபி. ஸோ இதை ஏபி ஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு 2 வரி கப்ளட், அதை ஜிஜி, 2 ஒரே மாதிரி ரைமில் இருக்கும், அந்த கப்ளட் ஜிஜி. ஸோ ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜி என்று இதனுடைய ரைம் ஸ்கீம் இதனுடையது. இப்போ இந்த அமோரெட்டி பார்க்கலாம். ஒன் டே ஐ ரோட் ஹர் நேம் அப்பான் த ஸ்ட்ராண்ட். ஸ்ட்ராண்ட் அப்படின்னா சீஷோர், கடற்கரையில் உள்ள மணல் பரப்பு. கடற்கரையில் உள்ள மணல் பரப்பின் மீது ஐ ரோட் ஹர் நேம். ஹர் மீன்ஸ் ஹியர் எலிசபெத் பாயில் என்கின்ற என்னுடைய காதலியினுடைய பெயரை கடற்கரையில் உள்ள மணலின் மீது நான் எழுதினேன். ஒன் டே ஐ ரோட் ஹர் நேம் அப்பான் த ஸ்ட்ராண்ட் பட் கேம் த வேவ்ஸ். ஆனால் திடீரென்று அலைகள் வந்து அண்ட் வாஷ் இட் அவே. அப்படியே நான் எழுதினேன், மணலில் எழுதினேன் அவன் பெயரை. அப்படியே வந்த உடனே அந்த அலைகள் அந்த பெயரை அழித்து விட்டு சென்று விட்டன. அகைன் ஐ ரோட்டின், உடனே இவர் என்ன பண்ணார், மறுபடியும் அந்த மணல் மீது எழுதினார். வித் எ செகண்ட் ஹேண்ட், 2 முறையாக மீண்டும் நான் அந்த பெயரை எழுதினேன். பட் கேம் த டைட், மறுபடியும் ஒரு அலை வந்தது. அண்ட் மேட் மை பெயின்ஸ் ஹீஸ் ப்ரே, அண்ட் மேட் மை பெயின்ஸ், எனக்கு வேதனையை கொடுத்துவிட்டு அந்த அலை சென்று விட்டது. என்னை வேதனைப்படுத்தி என்னை துன்பத்திற்கு இரையாக்கி விட்டு, துன்பத்திற்கு என்னை இரையாக்கி என்னை வேதனைப்படுத்தி விட்டு அந்த அலையும் சென்று விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அலையும் வந்து அந்த பேரை அழிச்சிருச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேரக்ராஃப். முதல் ஒரு தடவை எழுதுனா அலை வந்து அடிச்சிருச்சு, 2 தடவையும் நான் அலை எழுதுனா என்னை துன்பத்திற்குள் சிக்க வைத்து விட்டு என்னை வேதனைப்படுத்தி விட்டு அது மறுபடியும் அதுவும் அழைச்சிட்டு போயிடுச்சு. உடனே என்னுடைய காதலி சொன்னால், வெயின் மேன், வெயின், நோ யூஸ், நீ இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறது நோ யூஸ், இட் இஸ் அன்சக்சஸ்ஃபுல், இது வெற்றி அடையாது. வெயின் மேன் செட் ஷீ செட், அவள் சொன்னால், வெயின் மேன், தெர் இஸ் நோ யூஸ் இன் ரைட்டிங் மை நேம் ஆன் தி ஸ்ட்ராண்ட், இந்த மணல் பரப்பின் மீது என்னுடைய பெயர் எழுதுவது வேணாத வேலை, இது எதுக்கு, வெயின் மேன், த டஸ்ட்
இன் ரூயிங் அசே. ரூயிங் அசே, அசேனா அட்டம்ப்ட் அர்த்தம். ரூயிங் என்றால் ஐம் சாரி வெயின், வெயின் அட்டம், வெயின் அசே. வெயின் என்றால் வேல்யூலெஸ், நோ யூஸ், அன்சக்சஸ்ஃபுல், அசே அட்டம்ப்ட். இது மறுபடியும் முத ஒரு வெயின், இங்கேயும் ஒரு வெயின், அன்சக்சஸ்ஃபுல் அட்டம்ப்ட். இது ஒரு வெற்றி பெறாத ஒரு முயற்சி, அட்டம்ப்ட்னா முயற்சி. யூ டூ, யூ டஸ், தட் டஸ்ட் இன் வெயின் அசே, தட் டஸ்ட், தட் டூ இன் வெயின் அட்டம்ப்ட், அன்சக்சஸ்ஃபுல் அட்டம்ப்ட். நீ வெற்றி பெறாத காரியங்களை நீ முயற்சித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று என்னுடைய காதல் என்னை சொன்னால், எ மார்டல் திங் சோ டு இம்மார்டலைஸ், எ மார்டல் திங் அழிகின்ற ஒன்றை சோ டு இம்மார்டலைஸ், இம்மார்டலைஸ்னா அழியா தன்மை, அழிகின்ற ஒன்றை நீ அழியா தன்மை உடையதாக மாற்ற பார்க்கிறாய் அப்படின்னு சொன்னான். அவன் எழுதுறதுதான் சொன்னான், எழுதுறது எப்படி இருந்தாலும் அழிஞ்சு எழுந்து போதான் போகுது, நீ அதை அழியாதவன் இருக்கணுங்கிற மாதிரி அப்படியே இருக்கணும்னு நீ முயற்சிக்கிற, அது நடக்காது. ஸோ அழிகின்ற ஒன்றை அழியாத்தன்மை உடையதாக நீ மாற்ற பார்க்கிறாய் அப்படின்னு சொல்கிறான். உடனே கவிஞருக்கு அந்த மனசுக்குள்ளே எண்ணம் வந்துருச்சு, ஃபார் ஐ மை செல்ஃப் ஷால் லைக் டு திஸ் டிகே. டிகேன்னா அழிஞ்சு போகிறது, இந்த மாதிரி என் பேரை வந்து அதை அழிச்சு அழிச்சிட்டு போகிறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்றான். நீ எழுதுகிற உடனே ஒரு அலை வந்து அதை அழிச்சிட்டு போகுது, எனக்கே அதை பார்க்கறதுக்கு வேடிக்கையாகவும் தமாஷாவும் சந்தோஷமாக இருக்கு. ஃபார் ஐ மை செல்ஃப், இந்த இடத்துல மறுபடியும் அவளே தான் சொல்கிறேன், ஃபார் ஐ மை செல்ஃப் ஷால் லைக் டு சீ திஸ் டிகே. நீ எழுதுவதை கடல் அலைகள் வந்து அழித்து விட்டு செல்வதை பார்ப்பதற்கு எனக்கே விருப்பமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஈக் மை நேம் பி வைப் அவுட் லைக் வைஸ், மை அண்ட் ஈக், ஈக்னா ஆல்சோ, அண்ட் ஆல்சோ மை நேம் பி வைப்ட் அவுட், வைப்ட் அவுட் அப்படின்னு துடைச்சிட்டு போகிறோம், என்னுடைய பெயர் துடைத்து கொண்டு சொல்வ செய்வதை பார்க்கும் போதும் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு, சொல்கிறாங்க அந்த அம்மா செகண்ட் பேராகிராஃப். நாட் ஸோ, நாட் ஸோ அப்படி இல்லை. கோட் ஐ என்று பிராக்கெட்டில் கோட், QUOD, இது ஓல்ட் இங்கிலீஷில், இது கோப், QUOTH, கோத்துன்னு வரும் அடுத்த லெவல், கோத்துனா செட்னு அர்த்தம். ஸோ QUOD, கோட் என்பது கோத், QUOTH, அந்த கோத்துங்கிறத செட்னு மாறுது. செட் ஐ, ஐ செட் நாட் ஸோ அப்படி இல்லை. லெட் பேசர் திங்ஸ் டிவைஸ் டு டை இன் டஸ்ட். பேசர் திங்ஸ் என்றால் அற்பமான பொருட்கள், உலகத்தில் இருக்கின்ற பேசர் திங்ஸ், அற்பமான பொருட்கள், they are devised, they are designed to die. அவையெல்லாம் அழிவதற்கென்றே டிசைன் பண்ணப்பட்டது, அவைகள் அழிவதற்காகவே படைக்கப்பட்டன, அற்பமான பொருட்கள். ஆனால் my love towards you is not a base thing, அது ஒரு பேசிக் திங் கிடையாது, அது அழிஞ்சு போறதுக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றார். Not so, I said, let baser things are devised, designed to die in dust. அவைகள் தான் அழிந்து மண்ணோடு மண்ணா போயிடும், சாதாரண அற்பமான விஷயங்கள், மனிதர்கள், அதெல்லாம் தான் அழிஞ்சு போலாம். பட் யூ ஷால் லிவ் பை ஃபேம், ஆனால் நீ என்றென்றும் புகழுடன் இருப்பாய். பிகாஸ் யூ ஆர் நாட் அ பேசர் திங், நீ ஒரு அற்பமான பொருள் இல்லை, நீ என்னுடைய காதலி, என்னுடைய மிக உயரிய மரியாதைக்குரியவள், அதனால நீ அழியிற சாதாரண ஆள் இல்லை. You shall be, you should not, you should live by faith. நீ புகழுடன் என்றென்றும் இருப்பாய். My verse, your virtues, VERTUES-னு போட்டிருந்தாலும் VIRTUES, virtues-னா அதோட ஸ்பெல்லிங், இது ஓல்டு ஃபார்மில் அந்த ஸ்பெல்லிங் இருக்கு. மை வெர்ஸ், என்னுடைய கவிதைகள், யுவர் வெர்ச்சூஸ், உன்னுடைய நற்குணங்களை, உன்னுடைய சிறப்பு அம்சங்களை, ரேர் ஷால் இட்டர்னைஸ், இட்டர்னைஸ் என்றால் அழியா தன்மை உடையதாக, ரேர் என்றென்றும் அழியா தன்மை உடையதாக, உன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உன்னுடைய குணாதிசயங்களை, உன்னுடைய தன்மைகளை, மை வெர்ஸ், என்னுடைய செய்யுள் அதை எடுத்து சொல்லும். அப்போ இந்த உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனால் என்னுடைய கவிதை, ஸ்பென்சருடைய கவிதை எவ்வளவு காலமானாலும் அழியாது, அதனால உன்னுடைய பெயரை நான் இம்மார்டலைஸ் பண்ணிட்டேன். பேசிக் திங்ஸ் தான் அழியவான, நீ அழிய முடியாது, என்னென்னா நீ சிறப்பு வாய்ந்தவள், உன்னை நான் அழியா தன்மையுடையவனாக நான் மாற்றுவேன். மை வேர்ட்ஸ், யுவர் வெர்ச்சூஸ், ரேர் ஷால் இட்டர்னைஸ், அண்ட் இன் த ஹெவன்ஸ் ரைட் யுவர் க்ளோரியஸ் நேம்,
அண்ட் இன் த ஹெவன்ஸ் சொர்க்கத்தில் எழுதுவேன் உன் பெயரை. யுவர் க்ளோரியஸ் நேம், உன்னுடைய புகழ்வாய்ந்த பெயரினை. ஐ ரைட் யுவர் க்ளோரியஸ் நேம் இன் ஹெவன் அண்ட் இன் த ஹெவன்ஸ் ரைட் யுவர் க்ளோரியஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாரு. வேர் வென் வென் ஆஸ் வென் வேர் when death shall all the world subdue அப்படினா comes to an end. இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் சாவு முடிவுக்கு கொண்டு வந்து விடும். உலகத்துல எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல அழிச்சிரும் சாவு. our love shall live ஆனால் நம்முடைய காதல் என்றென்றென்றும் நிலைத்திருக்கும். and let the life renew மறுபிறவியிலும் இது மீண்டும் தொடரும். இது அழியா தன்மை வாய்ந்தது அவர் லவ். இதை த்ரூ மை பாயட்ரி ஐ மேக் இட் இம்மார்டலைஸ். இதை அழியா தன்மை உடையதாக நான் என்னுடைய கவிதையில் நான் மாற்றுகின்றேன். நம்முடைய காதல் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இந்த ஜென்மத்திலும் இல்லை எல்லா ஜென்மங்களிலும் இது ரென்யூ ஆகிட்டே இருக்குமே ஒழிய எந்த காலத்திலையும் இது அழியாது என்று இந்த அமரட்டி என்கின்ற சானட் 75 Edmund Spenser கூறுகிறார். தேங்க்யூ.